வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மான விரைவின் சில பந்திகளின் மொழியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் பேரவையின் மேற்கு ஐரோப்பிய குழுவைச் சேர்ந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த முதலாம் இரண்டாம் நாட்களில் நடந்த முறைசாரா கலந்துரையாடல்களின் போதே டென்மார்க், நோர்வே, சுவிஸ், நெதர்லாந்து, பிரான்ஸ், லிஸ்டன்ஸ்பிரெயின் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தீர்மான விரைவின் வாசகங்களை இறுக்கமாக்க வேண்டும் என்று கோரியுள்ளன. மனித உரிமைகளை முன்னேற்றுவதற்கான பரந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பிரித்தானியா இதன்போது அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தீர்மான விரைவின் சில பந்திகளின் சொற்களை வலுப்படுத்துமாறு கோருவதில் இந்த நாடுகள் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குற்றங்களுக்கு காரணமானவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடருமாறு அழைப்பு விடுக்கும் 14வது பந்தியில் ஒப்படைத்தல் என்ற வார்த்தையை சேர்க்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது என்றும் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் பிறவியில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் தீர்மான விரைவை தோற்கடிப்பது தொடர்பாக பெய்ஜிங்கில் சீனாவுடன் இலங்கை முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் பாலித கோகன் நேற்று முன்தினம் சீனாவின் உதவி வெளிவிவகார அமைச்சர் லு சகோயுவை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தியுள்ளார். நீண்ட நேரம் நடந்த இந்த சந்திப்பின் போது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு முழுமையான ஆதரவை சீனா வழங்கும் என்று உதவி வெளிவிவகார அமைச்சர் லு சகோயுவை உறுதியளித்துள்ளார். கொரோனாவுக்கு பிந்திய பொருளாதார நெருக்கடிகள் மீண்டெடுவதற்கான சவால்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை பொருளாதார ரீதியான சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் சீனா தொடர்ந்தும் பொருளாதார உதவிகளை அளிக்கும் என்றும் சீன உதவி வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது முக்கியமாக எதிர்கால உயர்மட்ட பயணங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பெய்ஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 13 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வீடும் மற்றும் யாழ் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளின் போதே 13 பேருக்கான தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களில் 7 பேர் யாழ்ப்பாணம் காகிலிஸ் திரையரங்கின் பணியாளர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. அந்த திரையரங்கில் பணியாற்றுபவருடன் தொடர்புடைய ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து திரையரங்கு கடந்த 2 நாட்களாக மூடப்பட்டுள்ளது. அங்கு பணியாற்றுபவர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனையில் உட்படுத்தப்பட்ட போதே அவர்களில் 7 பேருக்கான தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் முடிவில் சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட தொற்றாளருடன் நேரடி தொடர்புடைய ஒருவருக்கும் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே இனங்காணப்பட்ட தொற்றாளருடன் தொடர்புடைய யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகார பிரிவைச் சேர்ந்த ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காத்தான்குடியிலிருந்து வருகை தந்து சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்படும் மாணவன் ஒருவருக்கும் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் குழந்தையை பிரசவித்த தாயார் உள்ளிட்ட மன்னார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இருவருக்கும் நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அவன் அக்கேதீஸ்வரன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். 10 புலிகண்டுவரை பேரணிக்கு பின்னர் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட பி அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றினால் எந்த நடவடிக்கையையும் எடுக்க முடியாது என்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் சட்டத்திறனைகள் வாதத்தை முன்வைத்துள்ளனர். 10 புலிகண்டுவரை போராட்டத்தில் பங்கு கொண்டமை தொடர்பில் போலீசாரினால் பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு பிரமுகர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகளும் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறித்த அறிக்கைக்கு எதிராக பருத்தித்துறை நீதிமன்றில் மேற்கொள்ளப்பட்ட நகர்த்தல் பத்திரம் மீதான வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்றது. இதன்போது சட்டத்திறனி எம் எஸ் சுமந்திரன் தலைமையில் சட்டத்திறனிகள் திருக்குமரன், மணிவண்ணன், சயந்தன் உள்ளிட்ட 20 அதிகமான சட்டத்திறனிகள் முன்னிலையாகி தமது வாதத்தை முன்வைத்தனர். போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பி அறிக்கையில் என்ன குற்றம் இழைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறான நிலையில் சட்டக்கோவையின் பிரகாரம் குற்றம் இழைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளவர்களுக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த வழக்கினை வைத்து போலீசார் பூச்சாண்டி காட்டுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டக்கோவையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற நிலையில் போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு நீதிமன்றமும் உடந்தையாக செயற்பட முடியாது என்றும் சட்டத்திறனிகள் வலியுறுத்தி கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீஸ் தரப்பின் வாதங்களை முன்வைப்பதற்காக குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 22 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பசிபிக் விமானப்படைகளின் தளபதி ஜெனரல் கென்னத் வில்ஸ்பஷ் தலைமையிலான அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளின் குழு ஒன்று இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளில் பங்கேற்கவே அமெரிக்காவின் பசிபிக் விமானப்படைகளின் தளபதி ஜெனரல் கென்னத் வில்ஸ்பஷ் கொழும்பு வந்துள்ளார். அவர் நேற்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவை பாதுகாப்பு அமைச்சில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இதன்போது இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் அக்கறையுள்ள விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த சந்திப்பில் இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்தனவும் கலந்து கொண்டுள்ளார். பசிபிக் விமானப்படைகளின் தளபதி ஜெனரல் ஹெனந்த வில்ஸ்பஷ் தலைமையிலான அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளின் குழு இந்தியாவில் முக்கிய சந்திப்புகளை மேற்கொண்ட பின்னர் கொழும்புக்கு வந்துள்ளது. இலங்கையுடனான பாதுகாப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க கொழும்பு வந்திருந்த இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பாதரியா இதனை தெரிவித்துள்ளார். இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவை நேற்று சந்தித்த பின்னர் இராணுவ தலைமையகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த இந்திய விமானப்படை தளபதி இலங்கை இந்திய பாதுகாப்பு உறவுகள் மேலும் உயரத்திற்கு சென்றுள்ளது. இந்த பரஸ்பர பாதுகாப்பு ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும். இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகள் தேசிய அளவிலும் பாதுகாப்பு அளவிலும் மிகவும் நெருக்கமானவை. இந்த உறவுகள் மேலும் மேலும் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு ஆதரவை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன பல்வேறு நாடுகளின் தூதுவர்களையும் சந்தித்து பேச்சு நடத்தி வருவதாக வெளி விவகார அமைச்சின் தகவல்கள் கூறுகின்றன. நேற்று முன்தினம் பங்களாதேஷ், பிரேசில், தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தூதுவர்களை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அரசியல், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஜெனீவாவில் கொண்டு வரப்படும் போது அதனை எதிர்கொள்வதற்கு உறுப்பு நாடுகள் ஆதரவு தர வேண்டும் என்றும் இந்த சந்திப்புகளில் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் எம்ஏ கான் நேற்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் எம்ஏ கான் கொழும்பு வந்துள்ளார். அவர் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இதன்போது இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளின் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக நேற்று முன்தினம் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பதாரியாவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர் நேற்றிரவு வாள்வெட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்துள்ளார். மல்லாகம் சந்திக்கு அண்மை பகுதியில் நேற்றிரவு 9:30 நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரை கொண்ட குழுவே ஆசிரியர் மீது வாள்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த அவர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இறுதிக்கட்ட போருக்கு பின்னர் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஐநா பொதுச் செயலர் பேன்கே மூனுக்கு வழங்கிய வாக்குறுதியே இன்று இலங்கையின் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறது என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழித்து பெற்றுக்கொண்ட வெற்றியை முறையாக சர்வதேசத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். ஐநாவுடன் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். சர்வதேசத்துடன் சுமூகமான உறவை பேணினால் மாத்திரமே அதனுடனான நடவடிக்கைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும். எனினும் இலங்கை அதனை செய்யவில்லை. இவ்வாறு வழங்கப்பட்ட வாக்குறுதியே இன்று இலங்கையின் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருக்கிறது. உள்நாட்டு விசாரணைகளின் ஊடாக தீர்வை காண்பதாக கூறினோம். இதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்த போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல மேலும் தெரிவித்துள்ளார்.